வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் ஒரு பச்சை மொச்சக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்துக்கு. இந்த சீசனில் நல்லாவே இந்த காய் வந்து கிடைக்கும், அதனால் இதை நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இது ஹெல்த்தியும் கூடங்க. இப்போ இந்த பச்சை மொச்சக்காய் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் அரை கிலோ காயை வாங்கிட்டேங்க. இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிக்கிறது எப்படின்ட்டு. ஆனால் பிகினர்ஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த காயை வாங்கி இந்த மாதிரி பிச்சு பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு செய்யிட்டு செய்யாமையோ விட்டுடுவாங்க. அவங்களுக்காக தான் நான் ஈஸியாகவே இப்படி பிச்சிடலான்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கோங்க. பிச்சு எடுத்த அந்த காயை வந்து இவ்வளோ வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் அரை கப்பு தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன். நாலஞ்சு பல் பூண்டு போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு ரெண்டு குழி கரண்டிங்க ஸ்பூனுன்னாக்க ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் தானே விட்டுருக்கேன். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெந்தயம், ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் அதை போட்டுவிட்டேன். இந்த சீசனில் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கம்மியாகவே கிடைக்குங்க, அதனால் நிறையா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறேன். நமக்கு மற்ற சீசன்லாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், நிறையா யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் சீசனில் கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாகவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடலாம். உப்பை போட்டனாக்கா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு மசிஞ்சிரும். உப்பை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விடலாம். நல்லா இப்போ குழைய தக்காளி வெந்துருச்சுங்க. இப்படி வந்துட்டோனாக்கா தக்காளி வந்து பீஸ் பீஸாக இருக்காது, அதனால் கொஞ்சம் குழையவே நல்லா வதக்கிடலாம். இப்போது மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிட்டேங்க. மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு இதில் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கிண்டி விடும்போது அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே பிரிஞ்சு வரும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு தண்ணியை விட்டு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதையும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் இந்த தண்ணியும் அந்த குக்கர்லேயே ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த மொச்சக்காயை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு பரட்டி விடுங்க. இது அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சாதத்தோடு சாப்பிடும்போது. நமக்கு காஞ்ச மொச்சக்காய் வந்து எப்போவுமே கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷானது வந்து இந்த சீசனில் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் என்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா சாரெடுத்து அதில் ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அதுவும் வேண்டானா விட்டுடலாம், தேவையில்லை, புளி ஊற்ற தேவையில்லை. இப்போ தேவையான அளவு எந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கும்போது மட்டும் நம்ம வந்து நிறைய தண்ணி விட வேண்டாங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு குக்கரை வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது. இதில் உங்களுக்கு குக்கரில் எப்போவுமே வைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அப்படியே வைங்க.
நிறையா இல்லை வேகணும்னு சொல்லிட்டு நிறையா ஊற்றி வச்சிடாதீங்க. அது ஓப்பன் பாத்திரத்தில் நம்ம வைக்கும்போது தான் அப்படி வைக்கணும். இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க. திக்னஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் குழம்புல நல்லா பிரட்டி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா சூடான சாதத்தில் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் செஞ்ச இந்த மொச்சக்கா பச்சை மொச்சக்கா குழம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா ஃப்ளேவர்ஃபுல் டைப் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.